வணக்கம் அன்பு நண்பர்களே, தமிழக அரசியல் களத்துல விரைவிலேயே கால் பதிக்க இருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே சில நாட்களா சொல்லிட்டு இருக்காரு நடிகர் விஜய். அவருடைய விஜய் மக்கள் இயக்கமும் அரசியலை நோக்கி மையப்படுத்தி காய் நகர்த்தல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில தான் லியோ படத்தினுடைய வெற்றி விழா நேற்றைக்கு இரவு நடைபெற்றது. இந்த நடைபெற்ற நிகழ்வுல பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து மௌனம் கலைத்திருக்கிறார் நடிகர் விஜய். ஆமாங்க, இதுவரை இல்லாத அளவுக்கு நடிகர் விஜய் ரொம்பவே அரசியலும் பேசியிருக்காரு அப்படிங்கிறதாதான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. விஜய் அப்படி என்னதான் பேசினாரு, விஜய் பேசியதன் உள்ளர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம். முதல்ல அவர் சினிமாவை பத்தி பேசின சில முக்கியமான விஷயங்களை பார்த்திடலாம். இந்த படத்திலேயே மிஸ்கின் நடிச்சிருந்தாரு லியோ படத்துல. சோ அவர்கிட்ட தொகுப்பாளர் கேக்குறாங்க, இன்னும் எந்தெந்த இயக்குனரையெல்லாம் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம தளபதி விஜய் என்ன சொல்லிருக்காருன்னா, இயக்குனர் வெற்றிமாறனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஏற்கனவே ரெண்டு மூணு படங்கள்ல அவரை நடிக்க வைக்க முயற்சி பண்ணேன், ஆனா அது நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச ஹீரோயினா நடிச்ச த்ரிஷாவை பத்தி சொல்றப்ப, 20 வயசுல ஒரு பொண்ணு ஹீரோயினா ஆகிறதுலாம் விஷயமே இல்லைங்க, 20 வருஷமா ஹீரோயினாவே தக்க வைக்கிறது இருக்குல்ல, அந்த எனர்ஜியோட அதுதான் நம்ம இளவரசி குந்தவை அப்படின்னு சொல்லி த்ரிஷாவுக்கும் ரொம்பவே கில்லி பட நாயகிக்கு இப்போ ஒரு குட் புக்ல சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. லியோ படத்திலேயே அவங்க தான் ஹீரோயின் அப்படிங்கிறனால. இதே போல வழக்கமாவே நடிகர் விஜய் சொல்லக்கூடிய சின்ன சின்ன குட்டி ஸ்டோரிஸும் இதுலையும் இடம்பெற்றுச்சு. அதுல ரொம்ப முக்கியமா 2 குட்டி ஸ்டோரிகள் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு இப்ப நம்ம பார்த்துடலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காட்டுல யானை, புலி, மான், காக்கா, கழுகுன்னு நிறைய மிருகங்கள் இருந்துச்சு. காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போனாங்க. ஒருத்தர் வில்லம்போட போய் முயலை பிடிச்சிட்டு வந்தாரு, இன்னொருத்தர் ஈட்டியோட போய் யானைக்கு குறி வச்சு ஒண்ணுமே இல்லாம திரும்பி வந்தாரு. இதுல யாரு வெற்றியாளர்னா, நிச்சயமா யானைக்கு குறி வச்சவர் தான் வெற்றியாளரு. சோ பாரதியார் சொல்வது போல, பெரிதினும் பெரிதுகேள், பெரிதாக கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றாரு நடிகர் விஜய். இதன் மூலமா நம்ம தளபதி விஜய் என்ன சொல்ல வராரு அப்படிங்கக்கூடியதா இன்னைக்கு சோசியல் மீடியால பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, மேட்டர் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு காடு, காட்டுக்குள்ள 2 பேர் வேட்டைக்கு போறாங்க, ஒருத்தன் போய் முயலை புடிச்சிட்டு வரா, இன்னொருத்த யானைக்கு குறி வச்சா, ஆனா ஒண்ணுமே இல்லாம திரும்பி வரானா, என்ன உயர்வாகவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் தளபதி விஜய் இதுல சொல்றாரு. சோ அப்ப 2026 அரசியலுக்காக விஜய் ஒரு பெரிய அளவுல பிளான் பண்றாரு, அதைத்தான் அவர் சொல்றாரு. எண்ணம் பெரிதாக வை அப்படிங்கக்கூடிய குரலை தான் அவருடைய குரல் இதுல ஒழிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு கதை கூட சொல்றாருங்க, அந்த கதையில முழுக்க முழுக்க அரசியல் இருக்கிறதா நான் உள்வாங்கிக்கிட்டேன். என்ன சொல்றான்னா, ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனுக்கு ஆசாசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறி உட்கார்ந்துக்குவான். அந்த சட்டை அவனுக்கு செட்டே ஆகாது, தொலை தொலைன்னு இருக்கும், வாட்சு கையிலேயே நிக்காது. அந்த சேர்ல உட்காரலாமா வேணாமா, தகுதி இருக்கா இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை அப்பா மாதிரி ஆகணும்னு கனவு, அதுல என்ன தப்பு, அதனால பெருசா கனவு காணலாம், ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இருக்காரு. இது நேரடியா யார சொல்றாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் அப்பாவோட சட்டையை எடுத்து போட்டு பாக்குறான், வாட்ச் எடுத்து கட்டிக்கிறான், சேர்ல உட்காரணும்னு நினைக்கிறான், அதுக்கான தகுதி இருக்கா இல்லையான்னு பார்க்கல, அது வந்து அவனை வந்து அதை வந்து வளர்த்துக்கிறான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை அப்பா மாதிரி ஆகணும்னு கனவு, அதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தான் மறைமுகமா சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்தை வச்சு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மட்டுமில்ல, நான் வந்து இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமா ரசிகர்கள்லாம் விஜய் இதான் இதய சிம்மாசனத்துல அமர்த்துற விதமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தளபதி விஜய். அது என்னன்னா, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம, இதெல்லாம் அவர் தொகுப்பாளர்கள் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில்கள் தான், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம என் மேல நீங்க வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்னங்க செய்ய போறேன், என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டாலும் போதாதுன்ட்டார். கேட்டு ரசிகர்கள் எல்லாம் அப்படி கண்ணீர் விட்டாங்க அந்த ப்ரோக்ராம்ல இருந்தவங்களாம். என் உடம்பு தோலை, வழக்கமா நம்ம வந்து சில அடிமன்சனுடைய தோள்கள்ல இருந்துதான் நமக்கு செருப்பு தைக்கக்கூடிய இது வரும், அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை உயர்வா நினைக்கிறாரு. உங்க காலுக்கு செருப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் தன்னோட ரசிகர்களை உயர்வா நினைக்கிறனாலதான் இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. என் உடம்பு தோலை உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டாலும் போதாது, சாகும் வர உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு லியோ பட வெற்றி விழால அவர் ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு. இதெல்லாம் மட்டுமில்லாம ரொம்ப முக்கியமா அரசியலை பத்தி அவர் என்ன பேசியிருக்காருன்னா, 2026 நீங்க என்னங்க சொல்லுவீங்க
அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு தமிழ் படம்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல மிர்ச்சி சிவா ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு சின்ன நடிகருங்க, அவர் ரோட்ல என்ன ஒரு அஞ்சு பேருக்கு தெரியுங்கிற அளவுக்கான நடிகர். அந்த படத்துல ஒரு நம்பிக்கையான ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க, அது கொஞ்சம் 2008-09 அந்த படம். 2011 நம்ம கையில, சந்திப்போண்டா தோலா சட்டசபையிலன்னு பாட்டுலாம் வரும். சோ விஜயை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் ஒரு 17 அணிகளாக பிரிந்து, அண்மையில கூட தொழிலாளர் அணி கூட அவங்க கட்சியில அமைப்புல ஏற்படுத்துறாங்க. விரைவிலேயே அரசியல் கட்சியா இயக்கமா வரக்கூடிய கனவு இருக்கு. சோ இதை மையப்படுத்தி நடிகர் விஜயிடம் தொகுப்பாளர் ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டாருங்க. இதுதான் பாயிண்ட்க்கு வரும். ஆமா, 2026 என்றால் என்ன சொல்வீங்க அப்படின்னு நடிகர் விஜயை பார்த்து தொகுப்பாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு தளபதி விஜய் என்ன சொன்னார்னா, 2026 ஃபுட்பால் வேர்ல்டு கப் இருக்கு அப்படின்னாரு. உடனே ரசிகர்கள்லாம் சேர்ந்து சிஎம் 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 முதல்வர் அப்படின்னு கோஷம் எழுப்பினாங்க. உடனே நடிகர் விஜய் அதுக்கு தன்னோட ஸ்டைல்ல குறும்பா குசும்பா ஒரு பதில் சொன்னாரு, கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி 2026 கேட்டதுக்கு 2025 அப்புறம் வரக்கூடிய வருஷம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சாதுரியமா சொன்னாரு. எம்ஜிஆர் புகழ்ந்திருக்காரு, இதுவரை தோல்வியே காணாத ஒரு தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றாரு. புடிச்சா தட்டி கொடுப்பாங்க மக்கள், பிடிக்கலைன்னா தட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் சரிசமமாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ விஜயை பொறுத்தவரை அரசியல் களத்துக்கு வந்தா கூட கல்வியை முக்கியத்துவப்படுத்தி அவருடைய காய் நகர்த்தல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எல்லாத்துக்கும் மேல லியோ முந்திச்சா, ஜெயிலர் முந்திச்சா, வசூல்ல ஸ்டார் யாரு, யார் சூப்பர் ஸ்டார்னு நம்ம சோசியல் மீடியால கொஞ்ச நாளா பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க ரெண்டு தரப்பு ரசிகர்கள். அதுக்கு ஒரு அருமையான பதிலை சொல்லி சூப்பர் ஸ்டார் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு தளபதி விஜய். அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா, நடிகர் திலகம் என்றால் ஒருவர் தான், புரட்சி தலைவர் என்றால் ஒருவர் தான், புரட்சி கலைஞர் என்றால் ஒருவர் தான், உலக நாயகன் என்றால் ஒருவர் தான், சூப்பர் ஸ்டார் என்றால் ஒருவர் தான், தலை என்றால் ஒருவர் தான், தளபதி என்றால் மக்களாகிய நீங்கள்தான் மன்னர், நான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தளபதி, நீங்கள் ஆணையிடுங்கள், நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் ரசிகர்கள் அவருக்கு சொன்ன ஆணையே அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிறதா. சோ 2026 விஜய் அரசியல் களத்திற்கு வருவது உறுதி என்பதாகத்தான் லியோ படத்தினுடைய வெற்றி விழா நமக்கு காண்பிக்கின்றது. அது மட்டுமில்லாமல் வழக்கமாக நடிகர் எம்ஜிஆரை போல ஒரு முன்னுதாரணம் காட்டுவார்கள் அரசியலுக்கு வருபவர்கள். நடிகர் விஜயை பொறுத்தவரை என்டி ராமாராவ் பாணியிலான அரசியலை முன்னெடுக்கப் போகிறாராம். நடைபயணங்கள் எல்லாம் அந்த 2026 ஒட்டி இருக்கும் என்று விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய மிக முக்கிய புள்ளிகள் பேசுகிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான காலகட்டத்தில் நடிகர் விஜயினுடைய அரசியல் எடுபடுமா, அவர் தன்னடக்கத்தோடு பேசுகின்ற இந்த மாதிரியான பேச்சுகள் தொடர்ந்து நீடிக்குமா என்பதை குறித்தும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.